ஓம் சாய்ராம். சாய் சத்சரிதத்தின் மூலம் ஞான பாதையில் இன்றைய பகுதி பிரம்ம ரிஷி விஸ்வாமித்திரர் பற்றி பார்க்க போகிறோம். இவர் பண்டைய இந்தியாவின் மிகவும் மதிக்கப்படும் ரிஷிகள் அல்லது முனிவர்களில் ஒருவர். இந்த பாரம்பரியத்தின்படி காயத்ரி மந்திரம் உட்பட ரிக்வேதத்தின் பெரும் பகுதியை அவர் எழுதியதாக கூறப்படுகிறது. பழங்காலத்திலிருந்தே 24 ரிஷிகள் மட்டுமே காயத்ரி மந்திரத்தின் முழு அர்த்தத்தையும் புரிந்து கொண்டதாக புராணங்கள் குறிப்பிடுகின்றன. விஸ்வாமித்திரர் முதல்வராகவும் யாஜ்ஞவல்கியர் கடைசியாகவும் இருக்க வேண்டும். தனது ராஜ்யம் மற்றும் அரச அந்தஸ்தத்தை துறப்பதற்கு முன் பிரம்ம ரிஷி விஸ்வாமித்திரர் ஒரு அரசராக இருந்தார். இதனால் அவர் ராஜ்ய ரிஷி அல்லது அரச முனிவர் என்ற பட்டத்தையும் தக்க வைத்துக் கொண்டார். விஸ்வாமித்திரரின் பிறப்பு பற்றி இப்போது பார்க்கலாம். மிருக இனத்தில் முதன்மையான ருச்சிகா என்ற முதியவரை சத்யவதி மணந்தார். ருச்சிகா ஒரு பிராமணனின் குணம் கொண்ட ஒரு மகனை தன் மனைவி பெற்றெடுக்க வேண்டும் என்று விரும்பினார். எனவே அவர் இந்த நோக்கத்தை அடைய அவர் தயாரித்த யாகத்தை சத்யவதிக்கு வழங்கினார். சத்யவதியின் தாயாரின் வேண்டுகோளுக்கு இணங்க சத்திரிய குணம் கொண்ட மகனை பெற்றெடுக்க மற்றொரு யாகத்தையும் கொடுத்தார். ஆனால் சத்யவதியின் தாயார் சத்யவதியிடம் தனது யாகத்தை தன்னுடன் பரிமாறு கொள்ளுமாறு தனிப்பட்ட முறையில் கேட்டுக்கொண்டார். இதன் விளைவாக சத்யவதியின் தாயார் விஸ்வாமித்திரனை பெற்றெடுத்தார். மேலும் சத்யவதி ஒரு போர் வீரன் குணம் கொண்ட பரசுராமனின் தந்தையான ஜமதக்னியை பெற்றெடுத்தார். இத்துடன் விஸ்வாமித்திரர் பற்றி முதல் பகுதி நிறைவு பெறுகிறது. மீண்டும் சந்திப்போம். ஓம் சாய்ராம்.